ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் அரவி மோட்டோவ்ளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி வரைக்கும் சின்ன ரயில் கிளம்பிருக்கோம். சேனலுக்கு வர புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்படி நம்ம நேராக கோபுர வியூக்கு போயிடலாம். ஹலோ கைஸ், ஒன் செகண்ட், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் அரவி மோட்டோவ்ளாக்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக தூத்துக்குடி திருநெல்வேலி டோல்கேட், நான் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட்டு டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராஸ் ஆக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நோக்கி போயிட்டுருக்குங்க. கன்னியாகுமரிக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு டேம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரவாய்மொழி பக்கத்தில் இருக்குங்க. ஆரவாய்மொழியில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேம்ங்கிறது இருக்குது. ஸோ அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் மேப்பில் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபுல்லாக டெம்பரவரிலி க்ளோஸ்டு அப்படின்னு தான் போட்டிருக்கு. நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம், வெளியே இருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக திருநெல்வேலி பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், நஞ்சை போட்டிருக்காங்க ரெண்டு பக்கமும். பச்சை பசேல்னு நல்லா ஜில்லுன்னு காற்று வீசுது, சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி எப்போதும் இல்லாத அவசியமாக இன்றைக்கி வெயில் அடிக்காமல் கொஞ்சம் கூறாப்பாக இருக்குது. தாமிரபரணி ஆற்றில் தண்ணி செம்மையாக போயிட்டுருக்குங்க. ஃபுல்லாக கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பச்சை பசையல்னு நஞ்சை போட்டிருக்காங்க. வாவ், வேறு லெவலுங்க. ஓகே கைஸ், இப்போ பதிலாமல் கரெக்டாக திருநெல்வேலி கேடிசி நகர் செக் போஸ்ட்ங்கிறத வந்தாச்சுங்க. யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, போகலாம். இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பைபாஸ் தான், நம்ம காவல் கிணறு விளக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் தான். ஸோ போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக திருநெல்வேலி டு கன்னியாகுமரி பைபாஸில் தாங்க இருக்கும். கரெக்டாக எனக்கு இந்த பிரிட்ஜிலிருந்து நம்ம பார்க்குற வியூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடு இப்படி திரும்பி அப்படி சுற்றி அங்கே அந்த ரெட்டியாவூர்பட்டி ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அங்கே போங்க, சூப்பராக இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிட்டி வியூ, அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸோட வியூங்கிறது இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். ஓகே, அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக ரெட்டியார்பட்டி ஹில்ஸ் பக்கத்தில் போயிட்டு கன்டினியூ பண்ணலாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ரெட்டியார்பட்டி ஹில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. ஆ, வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்கா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டோல்கேட் அப்படிங்கிறது வந்தாச்சு. இது எந்த டோல்கேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாங்குநேரி டோல்கேட் தாங்க. நம்ம நாங்குநேரி டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீச் ஆகியாச்சு. ஓகே, ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி ரெண்டாவது டோல்கேட் அப்படிங்கிறது கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:52 தான் ஆயிடுச்சு. கரெக்டாக 70 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி கடந்து வந்திருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 41 கிலோமீட்டருங்கிறது இருக்குது. ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எங்கன்னா வள்ளியூர் பக்கத்தில் வந்தாச்சுங்க. வள்ளியூர் கடையாளுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலையை சொல்லலாம், அந்த மாதிரி இடங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வள்ளியூர், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வள்ளியூர் கடையாளமான அந்த மலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ஆரூர்வாய் மொழிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம காவல் கிணறு விளக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டுங்கிறத எடுத்தோம்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா அது கன்னியாகுமரி, சாரி, அது நேராக வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலுக்கு போகும். அந்த ரூட்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரூர்வாய் மொழிக்கு வந்து போகலாம். நம்ம எங்கன்னா கரெக்டாக வள்ளியூர் தாண்டி வந்துட்டுருக்கோம். அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு விண்டு மில்லு தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாகவே ரோடு ஒர்க்குங்கிறதும் போயிட்டுருக்கு. ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாகவே. இந்த நம்ம திருநெல்வேலி டு கன்னியாகுமரி ஹைவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க்குங்கிறது போயிட்டு தாங்க இருக்குது. நம்ம இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பனகுடி அப்படிங்கிற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பனகுடி.
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் விண்டுமில். அடுத்து நம்ம பனகுடி இந்த ஆரல்வாய்மொழி இந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு விண்டுமில்ங்கிறது தான் அதிகமாக இருக்கும். பனகுடி ஏரியாவில் தாங்க இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா செம ஜில்லுன்னு காற்றுங்கிறது வீசிக்கிட்டு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ரெயின் க்ளவுட்ஸும் இருக்குதுங்க. ஸோ மழை வரதுக்கு ஒரு 50% வந்து சான்சஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பைபாஸில் இருந்து நாகர்கோவில் போகக்கூடிய ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பணும். ஸோ இப்போ நம்ம நேரம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காவல்கிணறு ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீச் ஆகிட்டோம். இந்த சைடு இருக்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓ கேட்டு. நம்ம மகேந்திரகிரி மலையில் இருக்கலாங்க ராக்கெட் வளம், அங்கே போகக்கூடிய கேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மேற்கு தொடர்ச்சி மலை பச்சை பசையில் செம்மையாக இருக்குங்க. இந்த ஏரியாவில் காவல்கிணறு ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். நினைக்கிறேன் இன்னும் நம்மளுக்கு ஒரு 8.6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, செக் போஸ்ட் ஆரல்வாய்மொழி செக் போஸ்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இன்னும் ஒரு 650 மீட்டர் மட்டுமே உள்ளது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் ரைட் எடுக்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூதப்பாண்டிக்கு 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. அப்போதில் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறத அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க. வாவ், வேற லெவலில் இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சன் செட்டுங்கிறது ஆக போகுது. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:26 ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சன்செட்டும் ஆயிரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிரும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன்செட்டுங்கிறது பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாறையாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக பொய்கை டேமுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பொய்கை டேம், செம்மையாக இருக்குங்க. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆடுகள் இங்கே தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. வாவ், செம்மையாக இருக்குங்க. அப்படியே அந்த மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மலை உச்சியில் உங்களுக்கு சன் செட்டு ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெயின் க்ளவுட்ஸ் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குங்க. வாவ். ஓகே கேஸ், இப்போ மதியம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்கை டேமில் தாங்க இருக்கும். அப்படியே பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக விண்டுமில் உங்களுக்கு தெரியும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொய்கை டேம்ங்கிறது இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் செட்டுங்கிறது தான் ஆகிட்டு இருக்குங்க. காற்று ரொம்பவே அடிக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரில. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொய்கை டேமில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அப்படியே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல ஏரியா. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏரியா. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம இந்த இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வேறு என்ன காட்டுறேன், அப்படியே பின்னாடி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
வைக்கும் அல்டிமேட் பிளேஸ்ன்னு. அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க. அப்படியே சும்மா பச்சை பசேல்னு இடங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மரங்கள். அப்படி இந்த சைடு திருப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பனைமரங்கிறது நிற்குதுங்க. ஃபுல்லாகவே ஃபுல்லானா எப்படி சொல்ல, கீழேருந்து மேலே அந்த உச்சி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனைமரம் தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு திரும்பணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரெண்டு மூணு உங்களுக்கு விண்டுமிலை தெரியும். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் விண்டுமிலுங்கிறது இருக்குது. ஸோ அந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலைகள் தாங்க இருக்குது. இந்த டேமை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தா உங்களுக்கு மலைகள் தான் இருக்குது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த டேம்ங்கிறதும் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு ஐஸ்லாண்டு செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. உண்மைக்கு இடம் ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பொய்கை டேமுக்கு மேலே பைக்கில் போகலான்ட்டு முன்னாடி போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா பொய்கை டேம் மேலே பார்த்தீங்கன்னா பைக்கில் போகலான்ட்டு மேலே வந்திருக்கிறோம். மேலே போயிட்டு பார்ப்போம் இந்த எண்டு சைடில் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க ஏரியா. அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு வரலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மதகு அப்படிங்கிறது இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ ரீசெண்டாக 2000 கட்டினதான், இப்போ ஒரு 21 வருஷம்தாங்க ஆயிடுச்சு இந்த டேம் கட்டி. வாவ் செமையாக இருக்குல்ல. அங்கேருந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த இடத்த விட இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பொய்கை டேமுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு அந்த மதகு வந்து காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரொம்பவே சின்ன டேம் தான் பார்த்தீங்கன்னா 44.5 அடிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதோட கொள்ளளவு. மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 44.5 அடி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சட்டர்லாம் கிடையாது. டேம் வந்து ஃபுல்லாச்சுன்னா அதுவாகவே ஓப்பன் ஆகி போகிற மாதிரி தான் அந்த டேமோட டிசைன்கிறது பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் கிடக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவே ஓகே தான், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை செம்மையாக இருக்குல்ல. வாவ் வேறு லெவலில் இருக்குங்க ஏரியா. செம 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 சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டு மில்லுங்கிறது இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. பொய்கை டேமில் இந்த எண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டு மில்லு தாங்க. செம்மையாக இருக்குங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ இந்த ரெண்டு விண்டு மில் இருக்குது, அது இங்கேருந்து பார்க்கும்போது மொத்தம் 6 இறகுங்கிறது இருக்க மாதிரி சுற்றுற மாதிரி இருக்குங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ் நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த எண்டுலேருந்து இங்கே வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த சைடு மேலே போய் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்புங்கிறது வந்துட்டு இப்போ மறுபடியும் நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோன்னா வெஜோ ப்ரோ வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். இந்த எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த எண்டில் அப்படியே ஒரு யூட்டனை போட்டுட்டு அப்படியே நம்ம நேராக வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வாவ் செமையாக இருந்துச்சா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவுகளை பதிவிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இடங்கள் இன்னும் தேடி போய் எனக்கு பார்க்கணுன்னு எனக்கும் ஒரு என்ன சொல்ல ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் பதிவுகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த பொய்கை டேமோட மதகு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கோம். லைட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கசிஞ்சு வெளியே வந்துட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் லைட்டாக போயிட்டுருக்குங்க.
பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே தான் நின்றுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான இடம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கிறது இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நேராக மார்த்தாண்டா போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பை.